இந்த பாக்கெட் பொருட்களுக்கு மாற்றாக நம்ம என்ன செய்யலாம் இல்லை இது ஆரோக்கியமாக இருப்பது நம்ம என்ன பண்ணணும் அரசு என்ன பண்ண வேண்டும் தனி மனிதர்கள் என்ன பண்ண வேண்டும் வீட்டில் வந்து தாய்மார்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கணவர் பிள்ளைகள் குடும்பம் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இப்போ கடைங்களே விற்குது இல்லையா போல் நாமளே வந்து கடலை வேர்க்கடலை இருக்குதுங்களா நிலக்கடை அது எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக கிராமத்துலேயும் சரி எங்கள் கடையிலேயே வந்து பச்சையாக விற்கிது அதை வாங்கிட்டு வந்து அம்மா அங்கே அதை வறுத்துட்டு கொஞ்சம் சர்க்கரை பாகு எடுத்து இந்த பாகில் அந்த வேர்க்கடலையை கொட்டி கடலை கடலை உருண்டையாக செஞ்சு ஒரு வாரத்துக்கு கூட பத்து நாள் ஒரு மாதம் கூட அது தாங்கும் அதை எடுத்துகிட்டு போகலாம் எங்கே போனாலும் ஒரு மயக்கம் வரும்போது அதை சாப்பிட்டுக்கலாம் கலக்காத அளவுக்கு நம்ம காயம் கலக்காமல் ஒரு சர்க்கரை பாகு அல்லது வெள்ளைப்பாகு எடுத்து இருமல் வருகிறது வெள்ளைப்பாகு சாப்பிட்டால் என்று ஒரு சில முன்னோர்கள் பயன்படுத்தின முறைகள் செய்யணும் செய்யணும் வேற இந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கெமிக்கலில் வந்து மூட்டை மூட்டையாக கட்டி அதில் போட்டு எல்லா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் அதை வடிகட்டி ஒரு சக்கியாக தான் அந்த எண்ணெய் வருது அதனால் எல்லார் வீட்லேயும் நாம க கடலையோ எல்லையோ வாங்கி செக்காடி பயன்படுத்தணும் ஆமாம் பாக்கெட் எண்ணெய் விட்டுடணும் நம்ம பாக்கெட் பொருளெல்லாம் நம்ம வாங்காமல் அவாய்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய விற்பனைகள் வந்து குறைஞ்சிடும் பொருட்களை முடிந்த வரைக்கும் நம்ம ஒழிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நோய் வரத்துக்கு ரொம்ப கம்மி வாய்ப்பு ஏன்னா வந்து சர்க்கரைக்கு வந்து ஒரு பேர் வந்து வைட்டமின் திருடன்னு நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பாடில் கொஞ்சம் தான் வைட்டமின் கிடைக்கிது அதை கூட இந்த சர்க்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுது அதனால் சர்க்கரையை விட்டுட்டு வெள்ளம் வந்து அதாவது கெமிக்கல் கலக்காத வெள்ளத்தில் எள்ளை வாயின்னு வந்து வறுத்து போட்டு உருண்டைகளை செய்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு மாலையில் கொடுத்தீங்கன்னாக்கா ஆர்வமாக சாப்பிட்றோம் எள்ளு வந்து ஒரு சத்து உள்ள உணவு அதை வந்து சாப்பிடலாம் அதுக்கு அடுத்தது வந்து இந்த கேழ்வரகு அடையை செய்து அதை வந்து வெள்ளம் போட்டு இடித்து சாயங்காலத்துக்கு ஒரு உருண்டை உருத்தி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சுண்டல் செய்து கொடுக்கலாம் சாயங்காலத்தில் மூக்கடலை சுண்டல் அதை வந்து தாளிக்காத கொடுங்க ஏன்னா தாளிச்சிங்களா எண்ணெய் அதில் எண்ணெய் இல்லாத தாளிக்காத அப்படி கொடுங்க சாப்பிடுங்க கட்டாயம் சாப்பிடுவாங்க அதில் கூட இன்னும் கேட்டாக்கா கேரட் திருவி போடலாம் தேங்காய் திருவி போடலாம் அதாவது அவங்க ருசிக்காக தான் நான் அவங்க விரும்பி அந்த பாக்கெட் உணவுக்கு போகிறாங்க அந்த ருசியை இங்கே காமிச்சோம்னாக்கா அவங்க கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துருவாங்க டெய்லியும் நாம சாப்பிடுற சாப்பாடுல எவ்ளோ எவ்வளோக்கு எவ்ளோ இன்கிரீடியன்ஸ் குறைக்க முடியுமோ அதனால் அது குறைச்சா ரொம்ப சாஃப்ட் ட்ரிங்க்கு பதில் இளனி குடிக்கலாம் சார் இளனி ஃப்ரெஷ் ஜூசஸ் அதெல்லாம் குடிக்கலாம் பிகாஸ் அவைலபிலிட்டி இப்போ நமக்கு ஃப்ரெஷ் ஜூஸஸும் நிறையா கிடைக்குது ஆனால் நம்ம வந்து சாஃப்ட் ட்ரிங்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ அது சேஞ்ச் பண்ணாலே நம்ம ஹெல்த் நல்லா பெனிஃபிட் ஆகும் ஆர்கானிக் ஃபுட் ஷாப்ஸ் நிறையா நம்ம சென்னை சிட்டியில் இருக்குது நிறைய அந்த மாதிரி ஆர்கனைஸ் ஆர்கானிக் ஃபுட் ஷாப்பில் வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ மற்ற இன்ஸ்டன்ட்ஸ்க்கெலாம் வந்து ஆட் கொடுக்கும்போது ஹோம் ஃபுட்டுக்கும் ஆட் கொடுத்தா மற்றவங்க ஹோம் ஃபுட்டும் சாப்பிடுவாங்க பேக்கெட் ஃபுட்ஸ் ஆல்சோ லைக் வாட்டர் அண்ட் ஆல் ட்ரிங்கிங் வாட்டர் மினரல் வாட்டர்

ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் லெபார்ட்ரின்னே மைசூரில் இருக்குது நாங்கள் அதை விசிட் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நிறைய உணவுப் பொருட்களை ப பதப்படுத்தி பேக் பண்ணிட்டோம் நான் எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இரு எங்களால் பண்ண முடியாத ஒரு ஐட்டம் என்னென்னா இளநீர் அதோடைய இதை வந்து பதப்படுத்தினா டேஸ்ட் ஒன்று சுத்தமாக இளநீர் மாதிரியே இருக்க மாட்டுது அப் அதனாலே பேக் ஃபுட்டுக்கு பின்னாடி எத்தனையோ ரிசர்ச் நடந்து தான் அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து பேக் ஃபுட்டுங்கிறது எல்லாருக்கும் இன்றியமையாதது மாதிரி ஆயிடுச்சு அது அதே மாதிரி பேக் ஃபுட்லேயே எத்தனையோ ஐட்டம்ஸ் வந்து சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது ஆரோக்கியமான பேக் ஃபுட்டுன்னு சொல்லி எத்தனையோ ஃபுட் ஐட்டம்ஸ் அவார்டு வாங்கியிருக்கு ஸோ அந்த மாதிரி பேக் ஃபுட்டை நம்ம இது பண்ணிவிட்டு மற்றதை தவிர்த்தா நம்மளுக்கு அது நல்லது டாக்டர் சொல்லுவோம் பேக்கெட் ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி நடைமுறை தான் இருக்கும் நம்ம ஆனால் இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் குயிக் ரெடி டு ஈட் ரெடி டு குக் ஃபுட்ஸை கம்பல்சரி அதை அவாய்ட் பண்ணணும் இல்லைங்க என்னால் அது பண்ண முடியாது என் டைம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவல்ட்டா அதுக்கு விட ஜாஸ்தியான கன்சம்ஷன் வந்து உங்களோட ஹெல்தி ஃபுட்ஸ்க்கு கொடுங்க தினதாய் சார் சொல்லுங்கள் அவங்க மார்க்கெட் பண்ணுறவங்க வியாபாரி வியாபார நோக்கம்தான் எதையாவது விற்கணும் ஆனால் நாம் சூஸ் பண்ண நமக்கு எது உடம்புக்கேற்றது இன்ஸ்டன்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற ஃபுட்ஸை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அவேர்னஸ் பண்ணணும் டேட்டை பார்த்து வாங்கிறது மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்க்கணும் சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாங்க அவங்க ஓன் கம்பெனி லேபிள் போட்டுக்கிறாங்க அது முக்கியமாக இங்கே எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் அவங்க லேபிள் போடுறாங்க அந்த கடையோட லேபிள் போடுறாங்க அதில் டேட் ஆஃப் மேனுபேக்சர் டேட் ஆஃப் எக்ஸ்பரி போடுறாங்க அந்த லேபிள் ஒத்துக்கூடாது அவங்க போடுற லேபிளுங்க மேனுஃபேக்சர் கம்பெனியோ ஒரு லேபிள் போடுவாங்க உள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கண்டெய்னர் மேலேயே இருக்கும் அதை பார்த்துவாங்க எதுவுமே லேபிள் இல்லாமல் சில ஐட்டம் வைக்கிது அதை வாங்கக்கூடாது அதை தவிர்க்கணும் இதுதான் முக்கியமாக நம்மளுடைய தான் அவேர்னஸ்ஸாக நம்ம அரசாங்கமும் அண்மையில் யோகா நாள் நடத்தினாங்க நோக்கம் ஆரோக்கியமான இந்தியர்கள் ஆனால் ஆரோக்கியமான இந்தியர்களுக்கு யோகாவை விட முதல்ல உணவு முக்கியம் அந்த உணவை முதன்மைப்படுத்துகிறதுக்கு யோகா நாள் மாதிரி நம்ம உணவு வாரம் கொண்டாடணும் ஒன்று இன்னொன்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க புட்சிங் த காட் பிஃபோர் த ஹாஸ் அப்படின்ட்டு அதை மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சட்டத்துக்கு தேவையான உள்கட்டமைப்புகளை கொண்டு வரல எந்த சட்டத்தையும் குறிப்பாக இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு தேவையான ஊழியர்கள் அலுவலகங்கள் நீதிமன்றங்கள் முறை சார்ந்த திட்டங்கள் விழிப்புணர்வு முகாம்கள் அனைத்தையும் கொண்டு வந்தால் இந்த சட்டம் பொதுமக்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் இந்தியர்களுக்கு பாதுகாப்பான பதப்படுத்தப்பட்ட உணவு கிடைப்பதற்கான வழி கிடைக்கும் நன்றி இபல்சிங் சார் சந்தையில் விற்கப்படக்கூடிய அந்த பேக்கெட் உணவுப் பொருட்கள் உடல்நலத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம் ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் வைத்து நம்ம பார்க்கின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கிறது இந்த பேக்கெட் ஃபுட்டுகள் வந்து அவாய்ட் பண்ண முடியாது என்பதில் ஒரு தீர்மானமாக இருக்கிறார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் அதில் வந்து அந்த ரசாயனத்தினுடைய பொருட்கள் அதாவது அளவு அதிகமாக இருப்பதை நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கூக்குரலாக இருக்கிறது இவங்க சொல்லுகிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் பாரம்பரியத்தில் நம்ம அன்றைக்க எல்லா உணவுகளும் இருந்துச்சு வேகமான வாழ்க்கை என்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுருக்கி கொள்ளாதீர்கள் என்பதை தான் உங்கள் அடித்தரமாக சொல்கிறார்கள் ரசாயன அதிக கலக்கப்பட்ட உணவில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் எல்லா பேக்கெட் உணவுப் பொருட்களும் இல்லை நிறைய விஷயங்கள் பேக்கெட் உணவுப் பொருட்கள் நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதில் குறிப்பாக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் எப்பவுமே வந்து சின்ன விஷயங்கள் வந்து பெரிதாக பாருங்கள் யாருமே பின்னாடி என்ன அதில் கலந்து இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க விடுகிறோம் ஆகவே நமக்கு அந்த விழிப்புணர்வு வரணும் இந்த நுகர்வோருக்கு நம்ம என்னென்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸில் இருக்கிறது அது எது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும் அதே போன்ற ஆய்வுக்கூடங்கள் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ஆய்வுக்கூடங்கள் தான் இருக்கிறது அதை அதிகப்படுத்த வேண்டும் இந்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு நிர்ணயமானது குறிப்பாக குழந்தைகளுக்கான உணவில் எந்த விதமான ரசாயன கலவைகள் இருக்கிறது ஆகவே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு அரசு தரப்பிலும் இருந்து வர வேண்டும் மக்களும் இந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி போகக்கூடாது மக்களுக்கு குறிப்பாக நாம் சாப்பிடுகின்ற உணவு ஆரோக்கியமான உணவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு வந்தால் நிச்சயமாக வளர்கின்ற சமுதாயம் நல்ல சமுதாயமாக வளரும் ஆகவே பாக்கெட் உணவுப் பொருட்களை கூடுமானவரை வரை தவிருங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி நான் நிறைவு செய்கின்றேன்